Guys, in the falls, pathinga chance illa. And the article super irukum pathinga adhe mari irukku. Chance illinga, sammaya irukku. Next namma paaka poradhu luxury villa. Hello buddies, how are you? In this video, we are Kolli Hills RVR Resort. So come on, let's go! Kolli Hills ku namba 3 days trip vandirukom adile idu vandu day 2 already na day 1 oda video vandu post panren adu neenga enna paakrana na card and description la link kudukuren marakama poi paarenga ipo morning pathina or 6:30 pola aagudhu first namba paaka poradhu vandu cycling poi coffee kudichu namba poi cycling pannalam naanga ipo room lock pannite kelambitom mela reception kitta da vandu cycling irukku I mean ulle varumbodhu pathina anga cycle la ninnit irundhuchu ipo poi namba reception la ketta first cycling activity mudichiralam adukapram pathina namba breakfast mudichittu then vandu trekking kootittu poradha solittanga neethe visarichom so adhe namba paakalam plan la pathinga oru chinna change enna appdin solli pathinga first nama trekking dhaan poga porom ipo dhaan event manager vandu sonnaru guys ipo nama private falls oda location ku vandutom idu varaikkum car kondu vandu niruthiyaachu idhukku mela vandu nama full ah nadandhu dhaan poganum so vaanga polam best tour operator search pannit irukkeengala appo namba salem ss travel la trips try panni paarenga ivanga kulumanaliki vera level trip arrange panni kudukranga kulumanali mattum illama avanga kitta nariya packages irukku avangalude contact details na keela description la koduthirukken marakama check panni paarenga inge irundha namakku vandu trekking start aagudhu konja dooram dhaana so appadi namba keela irangi ponona falls reach pannidalam மேலே இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் உடைய சவுண்ட் வந்து சூப்பரா கேக்குது எப்பட ஃபால்ஸ் பாப்போன்னு இருக்கு எனக்கு நல்லாவே கேக்குது உங்களுக்கு இதல கேக்குமான்னு எனக்கு தெரியல செமையா இருக்குங்க ரூட் சான்ஸே இல்ல பட் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க ட்ரெக்கிங் ஷூஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் நான் அது போடல எஸ் நம்ம ஃபால்ஸ் பக்கம் நெருங்கிட்டோம் गाइस இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ட்ரெக்கிங் வந்தவங்க வந்து குளிச்சிட்டு இருக்காங்க So, we will go to the falls. 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 Actually, இது வந்து இங்க RVR Resort ல இருந்து கூட்டிட்டு வர ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் இது வேற யாருக்கும் இது தெரியாது சோ நம்ம வந்து அங்க ஸ்டே பண்ணனும் அவங்களே இந்த இடத்துக்கு வந்து நம்மள கூட்டி வராங்க சோ நீங்க இங்க வந்தீங்க கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்க சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு மேல பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம ஆல்ரெடி குளிச்சதனால இப்ப குளிக்க போறது இல்ல ஜஸ்ட் கால் மட்டும் நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் முடிஞ்சது ரிட்டர்ன் நாங்க காருக்கு போயிட்டு இருக்கோம் ஃபால்ஸ் விசிட் முடிஞ்சது அடுத்து எந்த பிளேஸ் னு தெரியல ஏதாவது போறோமா இல்ல போய் பிரேக்பாஸ்ட் சாப்பிட போறோமான்னு தெரியல சோ உங்களுக்கு அங்க போய் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ரிசார்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் மணி பாத்தீங்கன்னா 9 ஆகுது ஃபர்ஸ்ட் போய் பிரேக்பாஸ்ட் முடிச்சிரலாம் இங்க பஃபேல தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பிரேக்பாஸ்ட் சோ என்னென்ன டிஷஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன் Breakfast முடிச்சிட்டு நம்ம இப்ப ரூமுக்கு வந்துட்டோம் பஃபேல என்னென்ன சர்வ் பண்ணாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் பூரி கிச்சடி அப்புறம் பாத்தீங்கன்னா போண்டா இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணாங்க எல்லாமே வந்து ஹோம்லி ஃபுட் மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வீட்ல சாப்பிற மாதிரி தான் சமைச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அடுத்து நம்ம இப்ப வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறோம் गाइस நம்ம RVR ரிசார்ட் உடைய ஈவென்ட் மேனேஜர் ராஜேஷ் வந்து நம்மள வந்து ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க சோ வாங்க போலாம் இந்த வியூ பாயிண்ட் நம்ம விசிட் பண்ண போறது வந்து நம்ம RVR ரிசார்ட் உடைய கார்ல தான் விசிட் பண்ண போறோம் இங்க நம்ம போக போறோம் நம்ம கூட வந்து இன்னொரு ஒரு குரூப்பும் வராங்க அதாவது இங்க ஸ்டே பண்ணிருக்கவங்களும் வராங்க சோ ஈவென்ட் மேனேஜர் வந்து நம்மள கூட்டிட்டு போக போறாரு இது வந்து ஒரு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் தான் கொல்லி ஹில்ஸ் உடைய ஒரு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் தான் நம்ம போய் பார்க்க போறோம் நம்ம இப்போ ஆகாய கங்கை ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சூப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மூலிகை சூப்பு அதை குடிச்சிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப் மூலிகை சூப் பொடி கூட வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் கூட வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்
வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவர் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து நமக்கு ஆகாயகங்கை ஃபால்ஸ் வந்து சூப்பராக வியூ தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்கலாம். காய்ஸ், அதுதான் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த கேமராவில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் ஃபுல் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அங்கே லைட்டாக உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸு. கிரவுண்ட் வாட்டர் ஊற்று தண்ணி, பியூர் வாட்டர். கொல்லியில் கொல்லிமலையில் எங்கே காலியானாலும் வாட்டர், இங்கே மட்டும் வர்த்தாது தண்ணி. நம்ம இப்போ குடித்த தண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணி. ஓகேங்களா, கொல்லி ஹில்ஸில் எங்கே தண்ணி வராமல் இருந்தாலும் இங்கே வந்து எப்பவுமே வந்து அந்த ஊற்று தண்ணி வந்து வந்துட்டே இருக்குமா. ஸோ அதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. அகைன் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிளேஸில் நிறுத்தினாங்க, இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இறங்கிருக்கோம். இங்க கீழே ஏகப்பட்ட மயிலிறகுலாம் கிடக்கு. ஆக்சுவலாக பெப்பரை பறிக்கிறதுக்கு இதான் வந்து அவங்க ஏனியாக யூஸ் பண்ணுறாங்களாட்ருக்கு. ஃபைனலாக நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கொல்லி ஹில்ஸோட ஹையஸ்ட் வியூ பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் செம்மையாக தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குது. வாவ், ஆக்சுவலாக இந்த சைடு வந்து நாமக்கலாம், அப்படியே அந்த பக்கம் வந்து திருச்சின்னாங்க. இங்கேருந்து அந்த காவேரி நதி வந்து ஓடுறதே வந்து நமக்கு தெரியுமா, பட் இங்கே கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறனால நமக்கு இது தெரியல. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த செடியில் வந்து நம்ம கைப்பட்டால் அரிக்குமாம்மா. ஸோ எல்லோரையும் வந்து கை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. நம்மளும் கையை தூக்கிக்கலாம். கையை தூக்கிட்டே ஷூட் பண்ணிட்டு போக வேண்டியது. செமையாக இருக்குதுப்பா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுக்குள்ளது. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேலன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் வந்து நம்ம மார்னிங்கே போக வேண்டியது, பட் வந்து போஸ்ட் போன் ஆயிடுச்சு, அது ஈவினிங் வந்து போகலான்னு இருக்கோம். அது இல்லாமல் கேம்ப் ஃபயர் இருக்குது. இப்போது லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாமே பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், கூட வந்து ரைத்தாவும் பாயாசமும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி. ஸோ பிரியாணி நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லாயிருக்கு, சாரம் கிடையாது, மீடியமாக தான் இருக்குது, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு 1 hour ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வா ஆயுர்வேதிக் ஸ்பா. ஸோ இந்த ஸ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் வந்து மசாஜ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டாக்டர் கூட இருக்காங்களாம், அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோன்னா அவங்க வந்து நமக்கு இது பெஸ்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல். ஸோ அதை வந்து நம்ம அங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து சர்வா ஆயுர்வேதிக் கேர். ஓகேங்களா, ஸ்பா அப்படிங்கிறத விட இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் போய் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி, ஸோ அவங்க உங்களுக்கு வந்து எதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் பாடியை வந்து ரெஜூவினேட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக வந்து நம்ம மார்னிங்கே வந்து பைசைக்கிள் ரைட் போயிருக்கணும், பட் போகலை. ஸோ இப்போ வந்து போகலான்னு இருக்கேன். மழை வர வர மாதிரி இருக்குது. ஸோ மழை வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். இந்த
நம்ம சைக்கிளிங் போன நேரம் கரெக்டாக மழை வந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ஆரம்பித்த மழை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது நைட்டு. இப்போ வரைக்கும் மழை விடவே இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து உங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே காட்ட முடியல. ஸோ உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு மார்னிங் மித்த இருக்கிற ரூம் டைப்ஸ் எல்லாமே காட்டுறேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பிளே ஏரியா அண்ட் இன்டோர் பிளே ஏரியா இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நைட் டின்னர் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இன் ரூம் டைனிங் தான் நமக்கு ரூம்க்கே வந்து கொடுத்துருவாங்க. அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு தென் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் தோசை, பரோட்டா, தென் சிக்கன் கிரேவி, ஃபிஷ் 65, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தோசைக்கு சாம்பார் அண்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன், செமையாக இருந்தது. பரோட்டா நல்லா சாஃப்டாக செஞ்சுருந்தாங்க அண்ட் கிறிஸ்பியாகவும் இருந்தது. அண்ட் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமும் இல்லை, காரம் இல்லாமலும் இல்லை, மீடியம் ஸ்பைஸு. அண்ட் அதில் இருந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருந்தது. தென் தோசை அண்ட் சட்னிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா செஞ்சுருந்தாங்க. ஃபைனலாக ஃபிஷ் 65. ஆக்சுவலாக நான் வந்து ஃபிஷ் 65 சாப்பிடவே மாட்டேன் எங்கே போனாலும். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் சொல்லி ட்ரை பண்ணேன். சூப்பராக செஞ்சுருந்தாங்க, நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு மீன் வாசம் ரொம்ப ஜாஸ்தி அடிச்சிச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது. நம்ம இப்போ வந்து போய் தூங்குறது தான். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு பேலன்ஸ் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். குட் நைட். குட் மார்னிங் காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணி ஆகுது. நைட் பேய ஆரம்பித்த மாதிரி, ஐ மீன் நான் நேற்று ஈவினிங் பேய ஆரம்பித்த மாதிரி இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் தான் விட்டுது. நம்ம நேற்று வந்து சைக்கிளிங் வந்து பாதியில் நிறுத்திட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் போய் அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஐயோ அது கடிக்குமா என்ன? ஹாய் ஹாய் சலக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? மலல் நினைக்கிறீங்களா? செம்மையா இருக்குங்க, செம்ம காத்து, மழை வேற அப்படியே லைட்டா தூறிட்டு இருக்கு. சீனரியும் செம்ம, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தெரியுது. இதுதான் கேம்ப் ஃபயர் கொண்டான ஏரியா. சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. சைக்கிளிங் வந்து முடிஞ்சது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் போகுது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான். பட் சீனரி சூப்பராக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் கேம்ப் ஃபயர் இருந்திருக்க வேண்டியது. உங்களுக்கே தெரியும் செம மழை, இப்போ வரைக்குமே பாருங்கள் எப்படி நனைஞ்சிருக்குன்னு, அதனால் கேம்ப் ஃபயர் போட முடியல. பட் இதுதான் வந்து கேம்ப் ஃபயர் கொண்டான ஏரியா. அழகாக ஒவ்வொரு கல் நமக்கு உட்காறதுக்கு ஒவ்வொரு கலுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரூம் டூர்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வில்லா, லக்ஸூரி வில்லா, டீலக்ஸ் ரூம், டாம்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வில்லா, அதாவது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரூம் டைப். ஸோ வில்லா உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. அந்த லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பெரிய கவுச், ரெண்டு சேர்ஸ், ஒரு டீ டேபிள் போட்டிருக்காங்க. தென் ஒரு டெலிவிஷன் இருக்குது, ஃபேன் இருக்குது, அண்ட் இன்டர்காம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டீ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில், கிளாஸ், மெனு கார்டு இருக்குது, அண்ட் ஒரு கிட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு கோம், ஷாம்பூ, சோப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ப்ரஷ் அதெல்லாம் இருக்குது. வில்லாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது அண்ட் காமனாக ஒரு பாத்ரூம். பெட்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டபுள் பெட் போட்டிருக்காங்க, அண்ட் ஒரு கபோர்ட் இருக்குது, தென் வந்து மிரர் அண்ட் ஃபேன், தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சேம் செட்டப் தான், ஒரு டபுள் பெட், கபோர்ட், மிரர், ஹேங்கர்ஸ் அண்ட் ஃபேன். நெக்ஸ்ட் பாத்ரூம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஸூரி வில்லா. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லக்ஸூரி வில்லாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. லக்ஸூரி வில்லாக்கும் நார்மல் வில்லாக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெட்ரூம்க்கு அங்கே காமன் பாத்ரூம் இருந்துச்சு, பட் இங்கே ரெண்டு பெட்ரூம்க்கும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இப்போ நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் செட்டப் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. டபுள் பெட், இங்கே பார்த்தீங்கன்னா மிரர், அங்கே கப்போர்ட், அங்கே வந்து சிங்க் இருக்குது, தென் அகைன் வந்து பாத்ரூம். எல்லாமே வந்து எந்த ரூம் எப்படி இருக்கோ அதே சேம் தான் இந்த ரூமும். லக்ஸூரி வில்லாக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ டார்மெட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டார்மெட்ரி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது.
அதாவது ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 4 பாத்ரூம்ஸ் அண்ட் தனியாக வெளியே பார்த்தீங்கன்னா சிங்க் அண்ட் மிரர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற 4 பாத்ரூம்ஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா பாத்ரூம்ஸுமே நான் பார்த்த வரைக்கும் சரி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. தென் இந்த டார்மோ சரி சூப்பராக இருக்குது, நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீலக்ஸ் ரூம். ஸோ டீலக்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக லிவிங் ஏரியா கிடையாது, அப்படியே ஒன்றாவே இருக்குது பெட்ரூம், பக்கத்துலேயே சின்னதாக அந்த லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது. இப்போ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபைனலாக நம்ம ஃபேமிலி டீலக்ஸ் ரூமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரூம் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காட்டும் வந்து அட்டாச் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு டைப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டபுள் காட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டு டபுள் காட்டுக்கு நடுவில், இது வந்து அட்டாச்சாக இருக்குது. ஓகே, இப்போ பாத்ரூமை பார்த்துடலாம். பாத்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு டீலக்ஸ் ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது, அதாவது கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஏரியா இருக்குது. ஸோ அது போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் நம்ம வந்து இப்போது செக் அவுட்டும் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இன்டோர் ப்ளே ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேரம் போர்ட், செஸ், ஏர் ஹாக்கி, பாஸ்கெட் பால்னு பல கேம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கிரிக்கெட் இருக்குது, பட் நம்ம இப்போ விளையாட போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 மெம்பர்ஸ் வரைக்குமே அக்காமடேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே தான் உங்களுக்கு டிஜே நைட்டும் நடக்கும். ஸோ அதுக்குண்டான அந்த டிஸ்கோ லைட்டு தென் சாங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ், இதுதான் வந்து டிஜே நைட் நடக்கிற பிளேஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு சாங்ஸ் போட்டுருவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ப்ளே பண்ணாங்கன்னா இங்கே ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடலாம். நேற்று நைட்டே வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம், பட் மழை வந்தனால நம்ம வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நம்ம போய் தூங்கிட்டோம் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து கலர் கலராக லைட்ஸு சான்சைல சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலாகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு 300 பேரை வந்து அக்காமடேட் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஹால் இது. லஞ்ச் முடிஞ்சது, இப்போ நம்ம ரூம் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓவராலாக நான் உங்களுக்கு ரிசார்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ரூம்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாத்ரூம்ஸ் எல்லாமே பக்கா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அண்ட் இந்த ரிசார்ட்டுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரைம் லொகேஷன் தான் சொல்லணும். ஈவன் இங்கே உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட ஆக்சசபிள் தான். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஆர்வியர் ரிசார்ட்டுக்கு வாசல்லே வந்து இறக்கி விடுறாங்க. ஸோ லொக்கேஷன் பொறுத்தவரை பிரைம் லொக்கேஷன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவும் சூப்பராக இருக்குது. சர்வீஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஈவெண்ட் மேனேஜர் ராஜேஷ் சார் வந்து நமக்கு எல்லாத்தையுமே சூப்பராக சுற்றி காமிச்சாரு. அண்ட் இங்கே இன்ரூம் டைனிங் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கட்டும் அதுவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹோம்லியான ஃபுட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்சோ அந்த ஃபிஷ் 65 சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போக போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.